ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக நான் வரவேற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் திருப்பூர் மாவட்டம்ங்க, கொழும்புத்துக்கு பக்கா. இதில் ஒரு 5 மாடு சேல்ஸ் இருக்குதுங்க. வேணுங்கிற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்க, வாங்கிக்கலாம். மாடுகளை தப்பு இல்லாத மாடு தானுங்க. ஆனால் இந்த மாடு பற்றி சொல்லுங்க. இது ஜெர்சி. ஆ, மூணு அணியத்துங்க. பால் எவ்வளோண்ணா வசதி? 6-7 கரெக்ட் 6-7 கரெக்ட். ரேட்டுங்க? ரேட் 55 ரூபாயா? 55ங்களா? பல்லு தோசம் இருக்குதாண்ணா? இல்லை, முளப்பல், கடப்பல். சரி, கொம்புனா என்ன? அது வண்டியில் வரும்போது. சரி, அது அதெல்லாம் எந்த பொண்ணுக்குன்னா அறி. சரிண்ணா, மற்ற எல்லாமே கண் போட்டுக்கு. இது கண் போட்டுக்கு இல்லையாண்ணா? கண் போட்டுருக்கு. கண் வர அந்த கண் எது? காலங்கணுங்களா? கிடையா இருக்கணுங்களா? காலங்கணு காலங்கணு காலங்கணு. அடுத்து இதுங்க? அது மூணு அணித்து. சரி, அது விலை 60 ரூபாயா இருக்கு. ஆ, பால் எவ்வளோ வரும்? 15 பால் கிடைக்கும், 8 பாஞ்சு கிடைக்கும். பள்ளி தோசம் இருக்கு. நீ முளைப்பல், அது புத்த கடை முளை. சரி சரி, அடுத்து இந்த மாடு? இந்த மாடு மூணு அணி தான். இது ஜெர்சி தான். சரி, 10 கரெக்ட். சரி, ஒரு நேரம் 10, ஒரு நாளைக்கு 20 லிட்டர். சரி, இது 65 ரூபா விலை சொன்னேன். ஆ, பல்லு? பல்லு சேர்மானம். சரி, அடுத்து இந்த மாடு? அது பல்லு புத்த கடை முளை. சரி, ஒரு 10 மணி, ஒரு நாளைக்கு 28 ரூபா கிடைக்கும். சரிண்ணா, இது 75 ரூபா விலை சொன்னேன். சரி, பா, பள்ளி சேர்ந்துச்சு. சரி மேடம், அந்த தென்னமரத்துக்குள்ள கட்டிக்கிறீங்க, 6 பழுங்க. அது ரேட்டு? சரி, வர்றா, கூட்டிகிட்டு வர்றா. ஏன்னா எந்த மாடு வேணுமோ, ஆ, எந்த மாடு வேணுமோ அது இருக்கிறனால பார்த்து கூட்டிட்டு. தேனுக்கு நபர்கள் தொடர்பு கொள்ளுங்க. மாடு ஒன்றும் தப்பு இருக்காதுங்க. அவரெல்லாம் வெகுநாளாக பண்ணுறவங்க. நல்ல தெளிவாக எல்லாம் கறந்து பார்த்து, கண்ணு போட மாட்டா இருந்தால் கறந்து பார்த்துக்கலாம். சென மாடு நம்ம என்னென்ன காம்பு தப்பு கொத்துக்கலாமாண்ணா? காம்பு தப்பு, இந்த பூ தடுறது, அதுக்கு எல்லாமே. சரி சரி.